ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போலாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஸ்கூல் போகாமல் வீட்டில் இருக்காங்க. இந்த சீசனில் பூவுமே பார்த்திங்கன்னா நிறைய கிடச்சிட்ருக்கு. குழந்தைங்களுக்கு ஜவுரி முடி வச்சு ஜோட்டி பின்னி விட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு நாளைக்கு நம்ம ஜோட்டி பின்னுறதுக்காக ஜவுரி முடி வாங்கினோன்னா ஜவுரி முடி வேஸ்ட்டாக தான் போயிடும். அது ஒரு ஜவுரி முடியோட ரேட்டே பார்த்திங்கன்னா 150 ரூபா வருது. ஆனால் நம்ம கொஞ்சம் முடி உள்ளவங்களுக்கு ஜவுரி முடியே வைக்காமல் ரொம்ப சூப்பராக முடி நிறைய எப்படி வச்சு கட்டுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கொஞ்சம் முடி இருந்தாலும் சரி, நிறையா முடி இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு குழந்தைங்களோட தலைமுடியை சிக்கு இல்லாத அளவுக்கு நல்லா சீவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து எண்ணெய் தேய்ச்ச தலையாக தான் இருக்குது. நீங்கள் தலை குளித்த தலையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு டெமோக்காக தான் காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் பாப்பாவுக்கு தலை சீவிட்டு வந்துட்டேன். நான் எப்போதுமே கொஞ்சம் வீட்டில் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு வாகு எடுத்து சீவ மாட்டேன். ஏன்னா அதிகமாக வாகு எடுத்து சீவிறதுனால அந்த முன்னாடி வாகில் மட்டும் முடி ரொம்ப கொட்டின மாதிரி வாகு ரொம்ப அசிங்கமாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதனால் வாகு எடுக்காத அளவுக்கு தான் நான் தலை சீவிறது. இப்போ பார்த்திங்கன்னா நான் மேலே இருக்க முடியை மட்டும் தனியாக அந்த மாதிரி பின்னி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எப்படி சீவணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் மாடனாக கூட சீவிக்கலாம். இப்போ நான் வந்து அந்த பின்னல் வந்து பிரியாமல் இருக்கிறதுக்காண்டி ஒரு பேண்டு மட்டும் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பாவோட ஹேர் பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக தான் இருக்குது. ஜவுரி முடி இல்லாமல் பாப்பாவோட ஜடையில் வச்சு பின்னுறதுக்காக நான் எடுத்திருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷாலு தான் எடுத்திருக்கேன். நான் வந்து இப்போ புர்காலாம் யூஸ் பண்ணுறதுனால என்கிட்ட வந்து பிளாக் ஷால் இருக்குது. நீங்கள் பிளாக் கலர் ஷால் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா பிளாக் ஷால் எடுத்துக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட பிளாக் கலரில் கிளாத் இருந்தால் கூட அந்த கிளாத்தை இப்படி கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். நான் இப்போ எடுத்திருக்க கிளாத்தை இந்த மாதிரி இசட் மாதிரி வச்சுக்கிறேன். இசட் மாதிரி வச்சுட்டிங்கன்னா ஷாலோட கரெக்டான அளவு கரெக்டாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து மூணு பார்ட்டாக இருக்குது. இதை வச்சு தான் நம்ம பின்ன போகிறோம். தலை முடியில் எப்படி வச்சு பின்ன போகிறதுங்கிறத பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியாக பின்னிடலாம். சால் வச்சு பின்னதுக்கப்புறம் ஜவுரி முடி வச்சு எப்படி தலை கட்டினா எப்படி தலை முடி இருக்குமோ அதே மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பின்னுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ மேலே நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணி வச்சுருக்கிறதுனால இப்போ அதில் அந்த பின்னலை மட்டும் சரி பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் நார்மலாக எப்போதும் எப்படி வந்து ஜடை பின்னுவீங்களோ அதே மாதிரி பின்னிக்கோங்க. இதில் ஒரு 4-5 ஸ்டெப்பு மட்டும் பின்னினதுக்கப்புறமா இப்போ இதில் பிளாக் ஷால் வச்சு எப்படி இதை அட்டாச் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். பிளாக் ஷாலோட ஒரு எஜ்ஜை எடுத்துக்கோங்க. ஒரு எஜ்ஜு நம்ம கையில் இருக்கும், அதே மாதிரி இன்னொரு எஜ்ஜு பார்த்திங்கன்னா கீழே இருக்கும். இப்போ நம்ம எடுத்துருக்க அந்த எஜ்ஜை வந்து சென்டராக வச்சுட்டு நீங்கள் இந்த பின்னிருக்க பின்னலில் சென்டராக வச்சுட்டு இதே மாதிரி நீங்கள் அந்த மூணு பார்ட்டையும் மூணு ஜடையோடு நீங்கள் எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் பின்னிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது புரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஷால் வந்து மூணு பார்ட்டாக பிரிச்சுருந்தோம். அந்த மூணு பார்ட்டையும் நம்ம பின்னலோட அந்த மூணு பின்னலோட ஜாயின் பண்ணிடணும். இதே மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு பின்னிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வரும். ஆனால் நம்ம மேலே பின்ன பின்ன கீழே மட்டும் கொஞ்சம் சிக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதை மட்டும் நீங்கள் லைட்டாக அந்த சிக்கை மட்டும் எடுத்துகிட்டே வந்துடணும். இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக பின்னியாச்சு. ஜவுரி முடி வச்சு பின்னுனா உங்களுக்கு எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குமோ அதை விடவும் சூப்பராக நல்லா அடர்த்தியாக ஜடை இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கு பூவெல்லாம் தைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த மெத்தடை எப்போதுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்காக நம்ம காசு கொடுத்து ஜவுரி முடி வாங்கணுங்கிறது கிடையாது. இப்போ ஜடை ஃபுல்லாக பின்னியாச்சு. இப்போ எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சமாக மட்டும் அந்த ஷால் இருக்குது. அந்த ஷாலை வந்து உள்ளே போட்டு இப்படி முடிச்ச மாதிரி இழுத்துருங்க. இப்போ இன்னுமே இந்த ஜடை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக, அவுந்து விழுகாமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு பேண்டு போட்டு கட்டிட்டேன். இப்போ பாருங்கள், ரொம்பவே சூப்பராக ஜடை பின்னியாச்சு. கொஞ்சமாக முடி இருக்கிறவங்களுக்கு கூட ஜவுரி முடியே இல்லாமல் ரொம்ப அழகாக ஜடை பின்னியாச்சு. இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்ட இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்னோட ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் ரெகுலராக நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.